ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவிக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் வந்து உரித்து கழுவி வடித்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விடவும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது தான் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், அண்ட் நல்லதும் கூட. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, ஒரு கட்டவரல் சைஸுக்கான இஞ்சியை வந்துட்டு ஒரு 4-5 வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் என்கிட்ட இல்லாததுனால மல்லியை நல்லா வறுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மல்லித்தூள் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் இதை மாற்றினதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட சீரக பொடி இருக்கனால நான் சீரக பொடி சேர்த்துக்கிறேன். தேங்காய், திருவண்ண தேங்காய் பார்த்திங்கன்னா 1 கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லை கெட்டி அரைக்கிறதுனாலும் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதனோட காம்பை கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் கத்திரிக்காய் பிரியாத அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் காம்போடு போடுறதுனாலும் ஓகே, நான் காம்பை கட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய்க்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயெல்லாம் உள்ளே போட்டுடலாம். இது எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துட்டு பெரட்டி பெரட்டி விடுங்க. கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு பெரட்டி விடுங்க. அவ்வளோதான், இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து சைடில் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடுகு 2-3 சிட்டிகை போட்டுக்கலாம். உங்கள் கிட்ட வெந்தயம் இருக்குது அப்படின்னா வெந்தயம் தாராளமாக போடுங்க. என்கிட்ட இல்லாதனால நான் விட்டுட்டேன். அதுக்கடுத்தது ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் 1 கொத்து கறிவேப்பிலை 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாந்தை வந்து உள்ளே போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளே போட்டு ஒரு 2 பெரட்டி விட்டுருங்க. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜாரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் விட்டு நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இதோட விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு போடுறதா இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உள்ளே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்காக தான். நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு. இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை உள்ளே சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு லேஸாக பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அதை மூடி வச்சுருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கான புளியை நான் ஊற வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால நான் இப்படியே விட்டுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.